யாவரும் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் தாப்பினை இறைவா, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் கொடான கொடி நச்சுகளை இருக்கின்றோம் தகப்பனே. இது உயிர்ப்பின் ஞாயிறாக்கிய இன்று நாங்கள் ஒரே குடும்பமாக ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். உம்முடைய பாடுகளை தியானித்து அந்த மரணத்தை ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்தித்து அதன் வழியாக கிடைக்கப்பெற்ற உயிர்ப்பில் நாங்கள் மகிழ்ந்திட ஆண்டவரை ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவங்களிலிருந்து நீ மீட்பதற்காக உன் உயிரையே கொடுத்து தாப்பினை அப்பா எங்களை மீட்டிருக்கின்றீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செயல்படுவீராக. வேத வசனங்களை வாசித்து தியானிக்க இருக்கின்ற எங்கள் மீது ஒரு ஆவியின் அருளை பொழிவீராக. எந்த ஒரு பராக்கிற்கும் இடம் கொள்ளாமல் தாப்பினே முழு மனதோடு உண்மை ஆராதனை செய்கிற அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசித்து எங்களுடைய இருதயத்திலே பதிய வைக்கிற எங்களை ஏவியருளும். எல்லாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்சாடுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். அனைவரும் ஒரே மனதோராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்து அதை ஜெபிப்போம். பரமணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர்ச்சிகளை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். ஆராதனையின் தொடக்கமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பெற்றார், அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து இந்த பாடலை பாடி நாம் இந்த ஆராதனைக்குள்ளாக நுழைவோம். Yeah.
வேத வார்த்தைகளின் மதிப்போரையும் நியாயத்திற்கு மகிமையோடு அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவாற்றிலும் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் பாவனை நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் ஸ்நேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானிக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் பணியிட்டு சர்வ வல்லமை தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பாவ அறிக்கை ஜெபம் எல்லோரும் சேர்ந்து சொல்லவும். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிர கோபத்தினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டுப் புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும் மிகுந்த இறக்கம் உள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக. நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். உத்தரவு மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்துவம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாக்கி சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். அனைவரும் சுவிசேஷ வேத பாடத்திற்காக எழுந்திருப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் தூய யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1-18 முடிய பக்கம் 158 புதிய ஏற்பாடு. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1-18 முடிய வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைந்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சிஷ்யனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சிஷ்யரும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சிஷ்யன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சிலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சிலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சிலை மற்ற சிலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள்
கலரினரின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கலரைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னதாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள், அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அமர்ந்து கொள்வோம். நம்முடைய திருச்சபைக்கு நம்முடைய முதன்மை பேராயர்
மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் குணசேகரன் சாமல் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவர் நம்முடைய மறைவுரையை ஆற்றி நமக்காக ஜெபிக்க இருப்பது என்பது நமக்கு ரொம்ப என்ன சொல்றது ஆசீர்வாதமான ஒரு நாள். ஆகவே இந்த நாளிலே அவரை நம்முடைய திருச்சபையார் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இவள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த திருநாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையிலே அவருக்கு நன்றிகளையும் நான் நேர்ந்திக்கின்றேன். பிறந்தாராய் காட்டிலும் எல்லாரும் பிறக்கிறாங்க, ஆனா உயிரோடு எழுந்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதுதான் இன்னும் முதன்மையான ஒரு விழாவாக நாம் கொண்டாட வேண்டும். இதுதான் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டும். எந்த தெய்வங்களும் மீண்டும் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆக அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆகவேதான் சரித்திரத்திலே சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு. இது சரித்திரமே இப்படிதான் எழுதப்பட்டது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து முதன்மையானவர். அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க நாம் வந்திருக்கின்றோம். உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு உயிருள்ளவராய் நமக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கின்றோம். வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றேன் என்றால் அது காரணம் அவர் உயிருள்ள ஆண்டவர். அதான் முக்கியமான காரியம், ஒரு உயிருள்ள ஆண்டவர். இன்னைக்கு என் மனைவி கூட நான் பேசுறேன்னா அவங்க உயிரோடு கூட இருக்கிறதுனால என் மனைவி கூட பேசுறேன். என் மனைவி ஒருவேளை மறித்து விட்டா நான் எங்க போய் பேச முடியும்? ஒருவேளை அவங்க கல்லறையிலே போய் நான் நின்று கொண்டு என்னுடைய தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது எங்க தகப்பனார் போய் உட்காந்துக்குவாங்க, என் மனைவியே கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா அப்பா பக்கத்திலே உட்காந்துக்கிறீங்களே, என்கிட்ட அதிகமா பேச மாட்டீங்க, உங்க அப்பா கிட்ட தான் பேசுறீங்களே. இப்ப அதே அப்பாவின் கல்லறைக்கு நான் போறேன். போகும்போது என்ன அறியாம நான் அழுகுறேன், என்ன அறியாம நான் ஜெபிக்கிறேன், அப்பாவுடைய ஆன்மா நல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். மீண்டும் என் தகப்பனை நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நாங்க நின்று எங்க அப்பாட்ட நான் பேச முடியுமா, இல்ல எங்க அப்பா தான் என்ன மறுபடியும் என்ன திரும்ப பதில் கொடுப்பாங்களா? இல்ல. இது மனித தன்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து இதற்கெல்லாம் வித்தியாசமானவராய் உயிருள்ள ஆண்டவராய் நாம் கேட்கின்ற காரியங்களை தருகின்ற ஆண்டவராய் இன்றும் நம்மோடு கூட உயிருள்ள ஆண்டவராய் இருக்கின்றார். இதுதான் ஒரு மேன்மையான ஒரு மகத்துவமான ஒரு விழா. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் ஈஸ்டர். ஒரு விழா அந்த ஈஸ்டருடைய பண்டிகையில பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் எக்ன்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர் முட்டை. ஏன் ஈஸ்டர் முட்டைய வந்து ஈஸ்டருக்கு முட்டைய ஒரு ஒரு காரியமாக காண்பிக்கின்றால் முட்டையில் இருந்தால் என்ன வருது? குஞ்சு பிறக்கிறது. அப்படியே அது உயிர் பெற்று வருவது போல ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை காண்பிப்பார்கள் ஈஸ்டர். ஆக அருமையான இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பது ஒரு மகத்துவமான ஒரு காரியம். வாசி கேட்ட அருமையான வேத வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் கல்லறையின் இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் பழைய ஏற்பாடுகளிலே நாம் பார்க்கும் பொழுது ஏழாம் நாளை ஓய்வு நாளாக அனுசரித்தார்கள். காரணம் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகவே நாமும் ஓய்ந்திருக்க வேண்டும். செவன்த் டே அப்படின்னு சொல்வாங்க. அதனால செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி ஒரு திருச்சபை இருக்கின்றது. ஏழாம் நாளிலே சனிக்கிழமைகளிலே அவர்கள் ஓய்ந்திருந்து ஆராதனை நடத்துவார்கள். அவர்கள் செய்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிற்பாடு மீண்டும் உயிரோடு கூட எழுந்த நாள் எந்த நாள்? வாரத்தின் முதல் நாள். ஏழாம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருக்கவில்லை, அவர் வாரத்தின் முதல் நாளிலே எழுந்திருந்தார். இதுதான் ஒரு அதிசயமான காரியம், அற்புதமான காரியம். ஆகவேதான் இப்பொழுது உலகம் முழுக்க இந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக அனுசரித்து வருகின்றார்கள்.
ஆகவேதான் நாமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைகளை கூடி வருகின்றோம். வாரத்தின் முதல் நாள், காரணம் என்ன? முதல் நாளிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் ஏடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த வேத வார்த்தைகளை நினைவு கூர்ந்து முதலாவது தேவனுக்கு நாம் அர்ப்பணித்து நம்முடைய வாரத்தை ஆரம்பிக்க வேண்டும், நம்முடைய நாட்களை ஆரம்பிக்க வேண்டும். வாரத்தின் முதல் நாளிலே என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். இது தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள், முதல் வாரத்திலே, முதல் நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே இவர்கள் அதிக இருட்டோடு என்ன செய்யறாங்க, கல்லறையின் இடத்திற்கு வருகின்றார்கள். அந்த நாட்களிலே பார்ப்பீர்கள், மூன்றாம் நாள் என்ன செய்வாங்க, எல்லா அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த கல்லறையை பிரட்டி, அந்த வாசனை திரவங்களிலே அந்த உடலிலே தடவுவார்கள். எனக்கு கூட நல்லா ஞாபகம் இருக்குது, எங்க அருமையான பாட்டி அம்மா இறந்தப்போ மூன்றாம் நாள் எங்க தாத்தா என்னை அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு கல்லறையில பாத்தீங்கன்னா கல்லறை அப்படியே மொழிகி வச்சிருந்தாங்க. அந்த தலைக்கு தலைமாட்டுக்கு நேராக என்ன இருந்தது, ஒரு பெரிய ஓட்டை ஒண்ணு இருந்து எங்க தாத்தா சொன்னாங்க, இந்த ஓட்டைக்குள்ள என்ன செய்ய, பால் ஊத்துறா அப்படின்னாங்க. நான் பால் ஊத்துனேன். அப்ப எங்க தாத்தா கிட்ட கேட்டேன், ஏன் தாத்தா பால் ஊத்தணும், அப்ப நான் சின்ன பையன், ஏன் தாத்தா பால் பால் ஊத்தணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப தாத்தா சொன்னாங்க, உங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, பால் குடிப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற சாத்தியமான காரியமா எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். மூன்றாம் நாள் பால் ஊத்துற நாள், மூன்றாம் நாள் என்ன செய்வாங்க, இப்போ காரியம் சொல்லி சிலர் வைக்கிறாங்க, சிலர் பதினேழாம் தேதி, அதுல பதினாறாம் தேதி, பதினெட்டாம் தேதி காரியம் சொல்லி வைக்கிறாங்க. இதுல என்ன பயன் கிடைக்க போது, செத்து போயிட்டார் அவரு, ஆனா அந்த காரியம் சொல்லி வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல பிரியாணி ஆக்கி சாப்பிடுவாங்க, நல்ல பிரியாணி ஆக்கி சாப்பிடும். இப்படிதான் இந்த வாரத்தின் முதல் நாள்ல காலரி காலையில என்ன பண்றாரா, கல்லறை இடத்துக்கு ஓடி வராளா. இவருடைய எண்ணம் என்ன, அங்க வந்து என்ன பண்ணும், வாசனை திரவியங்கள் போட்டு அந்த உடல்ல தடவணும் அப்படின்னு சொல்லி ஓடி வரார். வந்த இடத்துல கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். இவன் என்ன நினைச்சா, நம்ம தான் வந்து கல்லை எடுத்து இந்த உடலுக்கு இந்த வாசனை திரவியங்களை நம்ம போடணும்னு சொல்லி அவன் நினைத்து வந்தாள். வந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, கல்லே அங்க இல்லாம பிரட்டி போட்டு இருக்க அவள் கண்டாள். கல் எடுக்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த குகையானது திறந்த நிலையில இருப்பதை அவள் பார்க்கின்றார். அந்த கல்லறை திறந்த நிலையில இருப்பதை அவள் பார்க்கின்றார். இன்னைக்கு நமக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் என்ன வரும் தெரியுமா, சில காரியம் நமக்கு அறியாத நிலையில் நடந்து விட்டார், ஐயோ எப்படி இது நடந்துச்சு, எப்படி இது நடந்துச்சுன்னு சொல்லி நமக்குள்ள என்ன ஆகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு என்ன ஆகும், பயம் உண்டாகும், ஐயோ எனக்கா இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாக செய்கின்றவர், அதை நம்ம உணர்ந்து போவோம், உணர்ந்து கொள்வதே இல்லை. எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்கள் எப்பவுமே நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் எனக்கு நடக்கணுமா, இப்படிலாம் நான் இருப்பேனா அப்படின்ற உணர்வு தான் நம்முடைய வாழ்க்கையை சில நேரம் கெடுத்து போடுகின்றது. இதைதான் இந்த அருமையான இந்த மகதில நான் மரியாள் அவள் வந்த இடத்துல காண்கின்ற அந்த காட்சியை பார்த்த உடனே கல்லறையில அந்த கல் புரட்டப்பட்டு போட்டிருக்க அவள் கண்ட பொழுது அவளுக்குள்ளே ஒரு அதிர்ச்சி. அவள் என்ன செய்யல, இப்போ அந்த கல்லறைக்குள்ளே அவள் போகவில்லை, கல்லறைக்குள்ளே போகவில்லை, வெளியே நின்று அவள் பார்க்கிறாள். சரியா, வெளியே நின்று பார்க்கிறாள். இன்றைக்கு அநேக காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு முன்பதாக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். நாம் அந்த ஆசீர்வாதங்களை போய் எடுத்துக்கொள்ளுன்ற நிலைக்கு போகாதபடிக்கு நமக்குள்ளே ஒரு கேள்வி உண்டாகுது. என்ன கேள்வினா, எனக்கா இந்த ஆசீர்வாதம், எனக்கும் இப்படி நடக்குமா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா என்கின்ற சந்தேக எண்ணங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த காரியம் நடப்பதை பார்க்கின்றோம். அங்கே இரண்டாவது வசனத்தில் பார்க்கின்றோம், சீமோன் பேதுருவும் மற்றொரு சீஷனும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். மற்றொரு சீஷன் வேற யாரும் இல்லை, யோவான் தான். அவருடைய பேரே அவர் போட விரும்பாதனால அவர் எழுதுறார், மற்றொரு சீஷன் என்று சொல்லி எழுதுகின்றார். இந்த யோவான் சுவிசேஷத்துல மற்றொரு சீஷன் என்ன பண்றாங்க, அங்க வந்து நாலாவது வசனத்துல
பேதுருவை பார்க்கிலும் மற்றொரு சீஷன் துரிதமாய் ஓடி, இந்த மற்றொரு சீஷன் யோவான் வேகமா ஓடுற, ரெண்டு சீஷன் ஓடுறாங்க அந்த இயேசுனுடைய கல்லறையிடத்துல ஓடும் பொழுது, இந்த மற்றொரு சீஷன் யோவான் வேகமா ஓடுற, பேதுருவை காட்டிலும் வேகமா ஓடுறாரு, ஓடி போய் ஆனா என்ன செய்யறாருன்னு பார்த்தா, அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டு ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. மகிழ்ச்சி நான் மரியாதை என்ன பண்ணல, கல்லறை உள்ளே போல இங்க வேகமா முந்தி கொண்டு ஓடி வந்தாரு, நான் தான் முதல்ல ஓடுவேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தாரு, அவர் என்ன பண்ணல, கல்லறை உள்ளே போகவில்லை, ஆனா மெதுவா வந்தாரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, இப்போ கல்லறைக்குள்ளே குனிந்து கல்லறைக்குள்ளே போகின்றார் சொல்லி வேத வசனம் சொல்லுகின்றது. இதை நான் சொல்லும் எனக்கு ஒரு கதவு ஞாபகம் வருது, சின்ன வயசுல இந்த ஆமையும் முயலு ஓட்டப்பந்தயம் கதை கரெக்டா சொல்லிட்டா ஜோதிகா, ஆமையும் முயலும் ஓட்டப்பந்தயம் கதை தான், அப்படிதான் இங்கேயும் நடந்தது. இவன் வேகமா ஓடி வந்து உள்ள போல, அது தைரியம் இல்லை அவனுக்கு உள்ள போய் பார்ப்பதற்கு, ஆனா பின்னாடி ஓடி வந்தவன் என்ன பண்றான், உள்ளே போய் பார்க்கின்றான். வழி வழியாய் நாம் பிறக்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக பிறந்தோம், வழி வழியாய் நாம் கிறிஸ்தவர்களாய் பிறந்ததினாலே குழந்தை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், நாம் ஆராதனைக்கு வருகின்றோம், ஆராதனை மகிழ்ச்சியாக பாடல்கள் பாடுகின்றோம், ஆராதனை வழிபாடுகளிலே எல்லா நிலைகளிலும் நாம் கலந்து கொள்கின்றோம், பிற்பாடு திருவிருந்தலுக்கான நம்மை ஆயத்தப்படுத்தி திருவிருந்தலே கலந்து கொள்கின்றோம், இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லி அவரை நினைவு கூறுகின்றோம். இவ்வளவு நினைவு கூர்ந்தும் நமக்குள்ளே என்ன இல்லை, விசுவாசம் என்கின்ற ஒரு காரியம் இல்லாத நிலையிலே காணப்படுகின்றோம். ஆனால் இவையெல்லாம் செய்யாத வேறொருவன் என்ன செய்கின்றான், நமக்கு பிந்தி வருகின்றான், ஒரு புறஜாதியான், பிற மதத்தினர், பிற்பாடு வருகின்றான், நமக்கு பின்னே அவன் இயேசுவை குறித்து அறிந்து பின்னே வருகின்றான், அவன் உள்ளே வந்து என்ன பண்றான், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போகின்றான். இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தில் உள்ள ஒரு நிலை. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், ஆலயத்துக்கு வராதவனுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ பற்றி ஒன்றுமே தெரியாது என்று நாம் நினைக்கின்றோம். நான் திட்டமாக சொல்ல முடியும், நம்மை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று நன்றாக தெரியும். சில நேரங்களில் என்னங்க இப்படி சொல்றீங்க, அப்ப ஏன் அவங்க வந்து சில வழிபாடுகளிலே சில ஆலயங்களிலே சில போதர்களை ஏன் அடிக்கின்றார்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். அவங்க ஏன் தெரியுமா அடிக்கிறாங்க, நீ இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொண்டு ஏன்டா நீ தவறு செய்யறன்னு அடிக்கிறான், நீ இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்காக ஆராதிப்பதற்காக அவங்க அடிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய வழிபாடாக வழிபாடுகளை கலந்து கொள்கின்ற நீ, இயேசுவின் சீஷன் சொல்லிக் கொள்கின்ற நீ ஏன் இயேசு கிறிஸ்துவை போல் இல்லை என்பதுதான் அவளுடைய உணர்ச்சி பூர்வமான காரியங்கள். அதனால்தான் அந்த கோபத்தில் என்ன பண்றாங்க, நம்மை அடிக்கின்றார். வேற ஒன்றும் வேற காரியமே கிடையாது, இதுதான் ரகசியம். இதை நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம என்ன செய்யறோம், அவன் மோசமானவன் என்ன அடிக்கிறான் என்ன அடிக்கிறான், இல்லவே இல்லை, நீ ஆலயத்துக்கு வர, நீ வழிபாடுகளில் கலந்து கொள்ற, நீ எல்லாம் ஜெபிக்கிற, நீ வேத வாசிக்கிற எல்லாம் உண்மை, ஆனா இயேசு கிறிஸ்துவ போல் நீ நடக்கின்றாயா, அதான் கேள்வி. இங்க அதுதான் நடந்தது. இங்க நடந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது வேகமா முந்தி ஓடி வரா, முதல்ல முதல்ல மரியாள் வரா, அதிகாலையில ஓடி வந்துட்டா, அடுத்தது பேதுரு வேகமா ஓடி வராரு, இவர்தான் என்ன சொன்னாரு, ஆண்டவரே உங்க நான் மறுதளிக்கவே மாட்டேன், என்ன ஆனாலும் நான் பின்தொடர்ந்து வருவேன் எல்லாம் சொன்னவரு, கடைசியில இவர் வேகமா ஓடி வந்து கல்லறையை பார்த்தனே தூர வெளியே நின்றாரு, ஆனா பின்னாடி வந்தவன் பண்றான், உள்ளே போய் அந்த சீலைகள் இருப்பதை அவன் காண்கின்றான். கண்டுவிட்டு இந்த ரெண்டு பேரும் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த வசனம் என்ன சொல்லுது, நம்முடைய வசனம் என்ன சொல்லுது, 10 வசனத்துல பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லி தமிழிலே இது மொழி பெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தே வென்ட் ஹோம் பேக் அப்படின்னு போட்டிருக்கு.
அவர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஆலயத்தில் இருந்து உட்காரோம், இன்னைக்கு உயிர்த்தெழுந்தவரின் பண்டிகையை கொண்டாட நாம் வந்திருக்கின்றோம். வந்து இன்னொரு உட்காரோம், பாட்டு பாடுறோம், கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். ஏசு ராஜா உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், ஆகவே கீதமும் கை கொட்டி பாடுங்க. எத்தனை பேர் கை கொட்டி பாடுங்க? சத்தமே வரலையா? நான் வெளியே நீ கை கொட்டது சத்தமே வரல. இதே உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடந்தா கை கொட்டும் போது அக்கம் பக்கத்துல எல்லாம் சத்தம் கேட்குது, ஆனா இங்க கை கொட்டும் போது இங்க உள்ள இருக்கும் என்ன பண்ண மாட்டேது, சத்தம் கேட்க மாட்டேது. இதுதான் பிரச்சனை, விளங்குதா? அப்ப இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று கை கொட்டி பாடுகின்ற நாம் எப்படி கை கொட்டி பாடிருக்கணும், இல்ல எவ்வளவு சந்தோஷமா பாடிருக்கணும். இதுதான் இந்த சீடர்கள் செய்தார்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வந்தாங்க பார்த்தாங்க, ஒருத்தர் உள்ளே போய் பார்த்தாரு, பார்த்து ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் எங்க போக போறீங்க, எல்லாரும் எங்க போக போறீங்க, வீட்டுக்கு போக போறீங்க. நேற்றே பிளான் பண்ணிருப்பீங்க, இல்ல வீட்டுக்கு போயிட்டு நீங்க மத்தியானம் பிரியாணி செய்யணும், அது நம்ம ஏன் பிரியாணி செய்யணும், பேச வேலை கொடுத்து வாங்கிடலாம், பிரியாணி ஆர்டர் பண்ணா பிரியாணி வந்துட போகுது, என்ன பெரிய காரியம். இப்படி நமக்குள்ளே திட்டங்களை வகுக்கின்றோம். இதெல்லாம் இயேசுவுக்கு பிரியமான திட்டங்களா, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அர்த்தங்களா அப்படின்னா இல்ல. ஆலயத்துக்கு வரோம், வந்த பிற்பாடு வீட்டுக்கு போயிடும், முடிஞ்சு போச்சுட்டாரு சார். அடுத்ததாக நடந்த ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 11 வசனத்தில் பார்க்கின்றோம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். இவர்கள் சீடர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுக்கு பின்னாடி போகின்றவர்கள், இயேசு இந்த உலகத்தில் அவர்களோடு கூட இருக்கிறவர்கள், ஆண்டவரே உமக்காக நாங்கள் உயிரையும் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னவர்கள் இப்ப என்ன போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான் நடக்குது, வாரந்தோறும் வாரம் பாடல்கள் பாடுறோம், நல்ல வசனத்தை வாசிக்கிறோம், நல்ல கை கொட்டி பாடுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், அப்புறம் எங்க போயிருமா, வீட்டுக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வீட்டுக்கு போயிரு, இதான் நம்முடைய நிலைமை. ஆனா இங்க மரியா என்ன செய்யல, வீட்டுக்கு போல அந்த கல்லறையின் வாசல்ல நின்று கொண்டு என்ன செய்தாலாம், அழுது கொண்டு இருந்தாள். ஐயோ என்னுடைய ஆண்டவரை காணவில்லையே, இங்குதான வைத்திருந்தார்கள், உடலை காணவில்லையே, அவரை பார்க்க நான் வந்தேனே, அவரை காண முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி அழுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம், ஆண்டவரை சந்திக்க நாம் வந்திருக்கின்றோமா, நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையாகவே ஆண்டவரை நான் சந்திக்க வந்தேன், ஆண்டவரை பார்ப்பதற்காக நான் ஆலயத்துக்கு நான் வந்தேன் என்ற உணர்வோடு கூட நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோமா. ஆலயத்தில் வந்து நம்முடைய புலம்பல்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய வேதனைகளை அழுது ஆண்டவருடைய பொறுப்பாகத்தை நாம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கின்றார். இதை நாம் செய்வதே கிடையாது. நான் ஏன் இதெல்லாம் அழணும், அதுக்கு பதிலாக என்னுடைய நண்பர்கிட்ட போய் நான் அழுது சொன்னா என் நண்பர் உதவி செய்வார். உன் நண்பர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் கேட்டுக்க இன்னும் 10 பேருக்கு சொல்லிடுவார் உன்னுடைய குறையெல்லாம். இதுதான் நடக்கும். இதனால உன்னை பற்றி ஊர் உலகெல்லாம் தெரிஞ்சிடும். நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன், அதனாலதான் என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். என் தாய் தகப்பனுக்கு சொல்வதை காட்டிலும் எனக்கு குருவாக, என்னுடைய ஆன்மீக குருவாக, என்னுடைய ஊழியத்தின் குருவாக இருந்த ஒரு இடத்துல எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டேன். அதனால என்ன ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில மைனஸ் 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 ஆச்சு, எல்லா இடத்திலும் துரத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு இவைகள்லாம் நிறுத்திவிட்டு என் ஆண்டவரிடத்துல நான் புலம்ப ஆரம்பிச்சேனோ, என் ஆண்டவரிடத்துல அழுது நான் சொல்ல ஆரம்பிச்சேனோ, அன்றைக்கு எல்லாமே பிளஸ் 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 பிளஸ்னு ஒவ்வொரு படியா மேலே ஏறி வர ஆரம்பிச்சேன். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகின்றதா, வேதனைகள் வருகின்றதா, இந்த உலகத்துல உபத்திரங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். இந்த நிலையிலே நீங்கள் அழுது புலம்புகின்ற ஒரு இடம் எதுவாய் இருக்க வேண்டும் என்றால் அது ஆலயமாக இருக்க வேண்டும். அது ஆலயத்திலே நீங்கள் வழுந்து அழுது புலம்புங்கள், கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாக அவர் கொண்டு போவார். அதுதான் உண்மை. இதைதான் அருமையான மகதலே நாம் அறியார், அந்த கல்லறையினிலே வாசலே நின்று அவள் வீட்டுக்கு செல்லாதபடிக்கு அங்கு நின்று அவர் அழுது கொண்டு இருந்தார். அந்த நிலையில நடந்த ஒரு காரியம் என்ன என்று நாம் பார்க்கின்றோம்.
பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கின்றோம். பதினோராம் வசனத்தில் அழுது கொண்டு இருக்கும்போது என்ன செய்யறான் பார்த்தா, அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து. இப்போ அழுதுகிட்டே என்ன பண்றா, கல்லறைக்குள்ளே அவ என்ன பண்றா, குனிஞ்சி பார்க்கிறா. பனிரெண்டாம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள் உடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலை மாட்டிலும் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருந்ததை கண்டாள். எங்க வேகமா ஒருத்தர் ஓடி வந்தார்ல, யோவான் என்கின்ற சீஷன், அவரும் கல்லறைக்குள்ள குனிஞ்சி பார்த்தாரு. அவர் கண்கள் என்ன பண்ணல, இந்த ரெண்டு தேவ தூதர்கள் இருப்பதை அவன் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த அம்மா கல்லறையின் வாசலே நின்று தன்னுடைய அழுகையை அவள் செலுத்தி தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தி அவள் இப்ப குனிஞ்சு என்ன பண்றா, கல்லறையின் உள்ள பார்க்கறா. அங்க யார் இருக்கிறா, ரெண்டு தேவ தூதர்கள் இருப்பதை கண்டார். என் அன்புக்குரியவர்களே, ஆலயத்துக்கு நாம் வருகின்றோம். ஆண்டவருடைய பொற்பாதத்திலே ஆண்டவர் இருக்கின்ற ஸ்தலம் இந்த ஆலயம். ஆகவே ஆலயத்தை தேடி வாருங்கள். ஐயா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கின்றதே, அப்ப நானே தேவனுடைய ஆலயமா இருக்க, நான் ஏன் ஆலயத்துக்கு வரணும்? அடுத்த ஒரு கேள்வி ஒரு வேளை உங்களுக்கு வரலாம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பலமுறை ஆலயத்துக்கு சென்றார், பலமுறை ஆலயத்திலே உபதேசித்தார். இயேசுவானவரே ஆலயத்துக்கு செல்வாரே, ஆனால் நாமும் ஆலயத்தில் செல்வது நம்முடைய விசேஷித்த கடமையாக இருக்கின்றது. நீ ஆலயத்துக்கு செல்லாமல் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு தேவ தூதர்கள் இருக்கவே மாட்டார்கள் உன் வாழ்க்கையிலே, உனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள். அதுதான் உண்மை. நீ ஆலயத்துக்கு வந்தே ஆக வேண்டும். ஆலயத்திற்குள்ளே நீ குனிந்து போய் உன் புலம்பலை நீ சொல்ல வேண்டும். அப்பொழுது உன் கண்களுக்கு தேவ தூதர்கள் எங்க இருந்தாங்களாம், தலை மாற்ற ஒருத்தர், கால் மாற்ற ஒருத்தர். அப்ப முழு சரீரத்திற்கும் தேவன் உங்களை பாதுகாப்பதற்கு தேவன் தம்முடைய தூதர்களை உனக்கு வைத்திருக்கின்றார் ஆலயத்தில். இதை நாம் மறந்துவிடவே கூடாது. அடுத்தது இந்த அருமையான ஸ்திரீ செய்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது என்னவென்று சொல்லி பார்த்தால், பதினெட்டாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், தான் கர்த்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். யாருக்கு அறிவித்தாள், சீஷர் தான் யாரு, இயேசுவுக்கு பின் சென்றவர்கள், இயேசுவுக்கு பின் சென்றவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு உயிரோடு கூட இருக்கின்றார் என்பதை யாருக்கு சொல்லணும், முதலாவது இயேசுவுக்கு பின்னாடி போறேன்னு சொல்றாங்க இல்லையா, இயேசுக்கு பின்னாடி போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அவர்களுக்கு தான் முதலாவது நாம் சொல்ல வேண்டும் இந்த நல்ல செய்தி. அவர்களுதான் நாம் சொல்ல வேண்டும், இயேசு உயிரோடு கூட எழுந்து விட்டார் என்பதை இயேசுக்கு பின்னாடி போய் கொண்டு இருக்கின்ற சீஷர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நான் சரியாயிட்டா என் குடும்பம் சரியா, குறை யாருனால, ஏன் நான் சரியாயிட்டேன் என் குடும்பம் சரியா, இப்படி ஒவ்வொருத்தரும் நினைப்போம். ஆனால் நான் சரியாயிட்டேன் கிறிஸ்தவம் சரியாயிடும், நான் சரியாயிட்டா கிறிஸ்தவ உலகமே சரியாயிடும் அப்படின்ற உணர்வு என்றைக்கு நமக்கு வருகின்றதோ அன்றைக்குதான் இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிரோடு கூட இருக்கின்றார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்கு நல்லா தெரியும் இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிருள்ள ஆண்டவர் சொல்லி மற்றவங்களும் சொல்றாங்க. பெரிய பட்டை அடிச்சிருப்பான், அவனை போய் கேட்டு பாருங்க, இயேசு என்னங்க எப்படிப்பட்டவர்கள், அவர் உயிருள்ள ஆண்டவர்கள் சொல்லுவான். ஆனா நம்ம கிட்ட தான் என்ன இல்லை, இயேசுவின் உயிருள்ள அந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிரச்சனை அதுதான். ஆகவே இந்த நல்ல நாளில் நாம் ஆலயத்தில் நாம் வந்திருக்கின்றோம். அந்த ஆலயத்திலே ஆண்டவரிடத்திலே அவர் உயிருள்ள ஆண்டவராய் இருப்பதினால அவரிடத்திலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நாம் சொல்லுவோம். அப்படி நாம் சொல்லும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை நமக்காக அவர் வைப்பார். மட்டுமல்ல அவரை முகமுகமாய் அவள் கண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசுவே அவரிடத்துல பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அழகாக பதினாறாம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது
இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை! நம்முடைய பேரை சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் இன்றும் உயிருள்ள ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். நம் பேரை சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர், ஆலயத்துக்கு நம் ஆண்டவரை தேடி நம் வரும்பொழுது நம் பேரை சொல்லி அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மரணத்தை செய்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் உம்மையாராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா, அல்லேலூயா ஹோசனா. இந்த உயிருள்ள ஆண்டவர் நமக்குள்ளே அவர் ஜீவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். மரணமான காரியங்கள் நம் வாழ்விலே வந்தாலும், இந்த உலகத்திலே பயங்கரமான உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், நம்மை ஒரு நாள் கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற உணர்வோடு கூட நாம் வாழும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கின்றார். நாம் தான் அவரை தேடி ஓடி ஆண்டவரே நம்மை தேடி வந்திருக்கின்ற போகும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் வாழ்க்கையிலே எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்று சொல்லி தேவன் தலை மாட்டிலே ஒரு தூதர், கால் மாட்டிலே ஒரு தூதரமாக தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். நம்முடைய முழு சரீரத்தையும் பாதுகாப்பதற்காக தேவன் தம்முடைய தூதர்களை அவர் வைத்திருக்கின்றார். ஒரு நாளும் நம்மை வெட்கமடையாமல் அந்த தேவன் செய்வார். அப்பேற்பட்ட தேவனுக்காக தொடர்ந்து வாழும் பாக்கியத்தை தேவன் தாமே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். நம் இவரமும் எழுந்தன் என்று சிறப்பு ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனை, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவ வாசலை திறந்தீரே. எங்களுக்கு முன் செல்லும் உமது விசேஷித்த கிருபையினால் தேவரீர் எங்கள் மனதில் நல் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறது போல, இடைவிடாமல் துணை நிற்கும் கிருபையினால் அவ்விருப்பங்கள் நற்கரிகளாய் பயன்படுத்தும்படி ஆவியோடும் ஒரே தேவனாக என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு 20 பக்கத்தில் உள்ள ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். 20 பக்கத்தில் உள்ள ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாகிய சுத்தமாகிறதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவர்களுக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கும் ஏற்ற விதமாக அவர் சரீரத்தை புசுக்கு அவருடைய ரத்தத்தை பாடமே. சர்வ வளமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுக்கு சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தமிழாம ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தையும் செலுத்தியதும் அல்லாமல் தமதர்மையான மர்மத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் தான் செலுத்த வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே.
இரக்கமுள்ள பிதாவே, என் ஜெபத்தை கேட்டருளி முதுகுமாறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய பசுத்தம் உள்ள சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் பங்களாங்கபடி கிருபை செய்தவர்கள் வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்தீங்க, எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யும் என்று திருவளம் பற்றினார். அப்படி அவர் ஆபோஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்க எல்லாரும் இதிலே பான மண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கக்கூடிய நடத்தமாக இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைவு கூறும் என்று திருவளம் பற்றினார். ஆமே. நம் யாவும் சேர்ந்து சொல்லுவோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. வாழ்வை எங்களுக்கு நிச்சயம் என்பதையும் நீங்கள் உணர்த்திருக்கின்ற தாப்பனை நன்றி செலுத்துகிறோம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இங்கே வந்துள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகத்தோடும் பொருளாதார சக்தியோடும் நிறைவான இந்த உலக வாழ்வை நாங்கள் சிறப்பாக வாழ்ந்திட, உயிர்ப்பினுடைய இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்த கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து ஆழமாக அதை சென்று தாக்குனே ஆன்மீக வாழ்விலே இன்னும் அதிக நாட்டமுடையவர்களாக காலையத்திற்கு நாங்கள் அதிகமாக வந்து தாக்குனே உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்பவர்களாக எங்களை மாற்றுவீராக. கூட இருப்பாராக. ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக.